ஹாய், திஸ் இஸ் நர்மதா ஃப்ரம் டீம் ஃபைவ் அடிச்சுன்னு ஒரு கப்பு. நமக்கு இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கும் திவாஸ் தோழிகள் அனைவருக்கும், நடுவர் அவர்களுக்கும், நிர்வாக தலைவி அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதுமே நாம் பழக்கப்பட்டவையிலிருந்து விடுபட்டு புதிதாக ஒன்றை ஏற்றுக்கொள்ள மனம் தடுமாறும். இது ஆறறிவு உள்ள மனிதனின் இயல்பு. அப்படித்தான் தொடக்கத்தில் ஆன்லைன் வகுப்புகள் புறக்கணிக்கப்பட்டாலும் இப்பொழுதிருக்கும் சூழ்நிலையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இரவு பகல், நண்பன் பகைவன், இனிப்பு கசப்பு என்று இருப்பது போல் நன்மை என்று ஒன்று இருந்தால் தீமை என்று ஒன்று இருக்கத்தானே செய்கிறது. ஆன்லைன் வகுப்புகளின் நன்மை என்னவென்றால், உலகம் முழுதும் முடக்குதலின் காரணமாக குழந்தைகளின் கல்வி தடைபடக்கூடாது என்ற ஒரே காரணத்தால் இந்த ஆன்லைன் வகுப்புகள் துவக்கப்பட்டன. பெற்றோர்களுடைய பங்கு இல்லாமல் இந்த ஆன்லைன் வகுப்புகள் சாத்தியமாகாது. குழந்தைகள் பள்ளிகளில் பாடங்களை கவனிக்கிறார்களா? குழந்தைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் உள்ள புரிதல் பற்றியும் பள்ளி சென்றாலும் அறிந்து கொள்ள முடியாத செய்திகளை ஆன்லைன் வகுப்புகள் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதிக அளவு நேரம் செலவாவது தடுக்கப்படுகிறது. குழந்தைகள் நம் கண்காணிப்பில் உள்ளதால் கல்வியில் அதிகம் கவனம் செலுத்த முடிகிறது. பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கூட நல்ல புரிதல் ஏற்படுகிறது. சுயமாக தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்வதற்கும் மிகப்பெரிய வாய்ப்பு இது. இவை அனைத்தும் ஒருபுறம் நன்மையாக இருப்பினும் என்ன தீமைகள் இதனால் உருவாகிறது என்பதை பற்றியும் இங்கே பார்ப்போம். ஒரு காலத்தில் குழந்தைகளிடம் கைபேசியை கொடுப்பதற்கே அஞ்சினோம். காரணம் கண் பார்வை மங்குதல். இப்பொழுது தொடர் வகுப்புகளால் இது ஒரு பெரிய உடல்நிலை பிரச்சனையாக கருதப்படுகிறது. அது மட்டுமின்றி கீழ்த்தட்டு குழந்தைகளுக்கு இந்த முறை கல்வியானது கேள்விக்குறியாகவே உள்ளது. ஆன்லைன் வகுப்புகளில் ஈடுபடும் குழந்தைகளுக்கு அதிவேக இணையம் கிடைக்கவும் மின்வெட்டு ஏற்படாமலும் இருக்க வேண்டும். என்னதான் கல்வி முறை இந்த சூழ்நிலைக்கு பாதுகாப்பானதாக கருதப்பட்டாலும் பள்ளிக்கூடம் சென்று கல்வி கற்பது போல் வராது என்பதே ஆணித்தரமான உண்மை. மற்ற குழந்தைகளுடன் நேரடிப்பு தொடர்பு துண்டிக்கப்பட்டு கூண்டில் அடைக்கப்பட்டு சிறகுகளை ஒடிக்கப்பட்டதாகவே மாணவர்களின் மனநிலை உள்ளது. ஆசிரியர்களுக்கும் மாணவர்களின் புரிதலுக்கு ஏற்ப பாடம் நடத்துவதில் இதில் ஒரு சற்றே கடினம். ஒவ்வொரு மாணவர்களையும் தன் கண்காணிப்பில் பயிற்றுவிக்க முடியாத நிலை. மாணவர்களுடன் பெற்றோர்களையும் மனநிறைவு ஏற்படுத்த அவர்கள் கூடுதல் பயிற்சி மேற்கொண்டாலும் சில சமயங்களில் பெற்றோர்களை திருப்திப்படுத்த முடியாமல் தோர்த்தே போகின்றனர் ஆசிரியர்கள். ஆரம்பத்தில் ஆன்லைன் வகுப்புகளை தொடர முடியாத நிலையில் மாணவர்களின் தற்கொலை வேதனைக்குரியதே. இதை அனைத்தையும் சரி செய்ய அரசாங்கம் கல்வி சேனல் கொண்டு வரப்படும் திட்டம் போற்றுதலுக்குரியது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.